வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப ஆணும் பொண்ணு எல்லாம் ஊழச்சத வச்சு போயிட்டாங்கப்பா. ஏன்னா அவங்கள சொல்ல குத்தம் இல்ல. அந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் போய் விவசாய வேலை பார்த்தாங்க, மொரட்டு வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊழச்சதையெல்லாம் வைக்கல. பொம்பளை பிள்ளைகளுக்கும் வீட்டுகள்ல வந்து எல்லா வேலையும் இருக்கு. தண்ணி எடுக்கிற வேலை, தண்ணி இழுக்கிற வேலை, குத்துற வேலை, புடைக்கிற வேலை இருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆம்பளைகளுக்கு பொம்பளை எல்லாம் ஆக்கி தருவாங்க. அதனால அவங்களுக்கு வேலை சரியா இருக்கும். அவங்களுக்கு ஊழச்சதை போடாது, நல்லா கச்சுன்னு இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. ஆண் பொண்ணு எல்லாம் வேலைக்கு போறாங்க. என்னத்தவோ எல்லா வசதியும் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைக்குது. அப்புறம் வேலைக்கு போற இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஊழச்சதை போடாம என்ன செய்ய? அப்படி ஊழச்சதை போட்டுக்கிறது. அப்ப பல பிரச்சனையை வருது. முட்டி வலி, அது இது என்னென்னமோ பிரச்சனைலாம் வருதுப்போ. உடம்புல சதை போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ரெண்டாவது இந்த கடகண்ணியில கண்டனையும் கடையும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது தொங்கி தொப்ப வச்சுக்கிறது, உடம்புல ஊழச்சதை சதைன்னு வச்சுக்கிறது, கொழுப்பு சேர்ந்து போகுது. இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளும் காலையில் இடத்த வீட்டில் வேலையை பார்த்துப்பட்டு மத்தியானத்துக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பகல் தூக்கம் தூங்கினாலும் உடம்பு வந்து வெயிட் போகும். இதுக்கு வந்துப்பா இந்த சோம்பு இருக்கு இல்லையா, நம்ம கறி குழம்புக்கு, இந்த மட்டன் இந்த குழம்புக்குலாம் நம்ம சோம்பு போடுறோம் இல்லையா, அது வந்து நல்லா கொழுப்பை குறைக்கும். அதனால் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 2 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறது சத்தே நல்லது. அப்படி நாங்கள் கொதிக்க வைக்கல, நாங்கள் வேறு தண்ணி தான் இந்த ஆரோ வாட்டர் தான் குடிப்போம் அப்படின்னா கூட, அந்த 1 ஸ்பூன் தண்ணியில் நீங்கள் 1 ஸ்பூன் சோம்பில் ஒரு சொம்பு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் கூட அதில் கலந்துக்கலாம். அந்த சோம்பு தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு சேர்ற கொழுப்பு வந்து சரியாக போயிடும். அப்புறம் இந்த நீர்ச்சத்துள்ள காய்கறியப்பா, இந்த சுரக்காய், இதுகளெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்லாம். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். இந்த பப்பாளி காய் இருக்கு இல்லையா, அதை ஊடமாட சமைச்சு சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த இந்த ராத்திரி பால் குடிச்சிட்டு படுக்கிறவங்கெல்லாம் அந்த பாலில் கூட ஒரு சோம்பை போட்டு, சோம்பு 1 ½ ஸ்பூன் போட்டால் போதும் 1 கிளாஸ் பாலுக்கு, போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் பனங்கள் கண்டு எதாவது போட்டு குடிங்க. வாசமாகவும் இருக்கும், அந்த கொழுப்பும் குறையும் உங்களுக்கு. அன்னைக்கு அன்னைக்கு சேர்ற கொழுப்பு, அந்த பாலில் இருக்க கொழுப்பு கூட உங்களுக்கு குறையும். அப்படி சாப்பிட்லாம். அப்புறம் அந்த தினம் காலையிலேயோ சாயந்தரமோ நல்லா வேகமாக 1/4 மணி நேரம் நடங்கப்பா. அது உங்களுக்கு அந்த ஊழச்சதை கொழுப்பு எல்லாம் சரி பண்ணி விட்டுரும். கொஞ்சம் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், பிஸ்க்காக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஊழச்சதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் பரவாயில்லை. இந்த மாதிரி நான் சொன்ன முறை இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. சோம்பு தண்ணியாக குடிங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்னதை அதை செஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த கிரீன் டீன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கிரீன் டீயை போட்டு இது எலுமிச்சம்பழம் சார், அதை புழிஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு உடம்பு வெளியே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 1 நேரமாவது நீங்கள் கிரீன் டீயில் எலுமிச்சம்பழம் சார் 1 1/2 பாதி பழத்தை புழிஞ்சு அந்த அந்த கிரீன் டீயை குடிங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா வத்தும்ப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.